சார்பில் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கண்டுள்ள வரலாறு காணாத பெருமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பிலே சுமார் 45 டன் அரிசி, சர்க்கரை, கோதுமை, சோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு போன்ற மளிகை பொருட்களை 28 லட்சம் ரூபாய் செலவில் பொதுமக்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம். இன்று சென்னையிலிருந்து எங்கள் சங்கத்தின் சார்பில் 2 வண்டிகளில் முழுவதமாக பொருட்களை ஏற்றி இப்பொழுது மக்களுக்கு அனுப்புகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்திலே ஆறு எது ஊர் எது என்று தெரியாத அளவிலே கடல் பொங்கியது போல் தாமிரபரணி ஆறு பொங்கி வந்து பல ஊர்களை அழித்துள்ளது. பல உயிர்கள், பல பேர் உயிர்களை இழந்துள்ளார்கள், பல பேர் காணாமல் போய்விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த அரசு சரியான நிவாரணம் கொடுக்க வேண்டும். நிறைய மக்கள் ஆடுகள், மாடுகள் போன்றவை உயிரிழந்துள்ளன. அதே போல வீடுகள் இடிந்துள்ளது. இதையெல்லாம் அரசு கணக்கிட்டு வீடு இருந்தவர்களுக்கு புதியதாக வீடு கொடுக்க வேண்டும். ஆடு மாடு இழந்தவர்களுக்கு அதுக்குரிய தொகையை கொடுக்க வேண்டும். விவசாயம் மிக மிக பாதிக்கப்பட்டுள்ளது, விவசாயிகளுக்கு உரிய தொகையை கொடுக்க வேண்டும். வணிகர்கள் பெருமளவில் வாழ்வாதாரத்தை இழந்து இன்று தெருவிலே நிற்கின்றார்கள். பல லட்சாதிபதியாக இருந்தவர்கள் இன்று 100-200 இல்லாமல் தெருவிலே நிற்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் அரசாங்கத்திற்கு நிறைய வரி செலுத்தி அரசை காத்தவர்கள். இந்த நேரத்திலே அவர்களை கைவிடாமல் இந்த அரசாங்கம் அவர்களை இழப்பீட்டை உடனடியாக ஈடு செய்யும் அளவுக்கு ஒரு பெருந்தகையாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல குறிப்பாக மக்களுக்கு 6000 பத்தாது, குறைந்தது 25,000 ரூபாய் கொடுத்தால்தான் அவர்கள் வாழ முடியும். வாழ்வாதாரம் சுமார் 3-4 மாதம் அவர்களுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு இருக்கின்றது. குறைந்தபட்சம்தான் 25,000, அதை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மத்திய அரசும் மாநில அரசும் இரண்டும் சேர்ந்து இந்த நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.